வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வேட்டை நாய்ங்கிற கதையோட கதை சுருக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு பையன் வந்து இருக்கான், அவன் வந்து அரச குடும்பத்தோட பையன். அதாவது அவங்க மாமா வந்து அரசர், அவங்க மாமா வந்து அரசர், அவங்க மாமாவுக்கு ஒரு மூணு பசங்க இருக்கிறாங்க. இவங்க அம்மா வந்து ஒரு ஊரில் வசிச்சிட்ருக்காங்க. இவர் அப்பா வந்து ஒரு போர் வீரராக இருந்து உயிர் தியாகம் பண்ணவர். இவன் வந்து மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாப்புல. மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து மாமா பசங்களோட ஜாலியாக விளையாடிங்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த ஊர்லேயே இவங்க மாமா அரசர், இவங்க மாமாவோட கொஞ்சம் பெரிய ஆள் இருக்காப்புல, அவர் ஈக்குவலுக்காக அந்த இது பிரபுன்னு ஒருத்தர், அவர் வந்து விருந்து வச்சுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கூப்பிட்றாப்புல. அவங்க மாமா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது போகிற வயலில் இந்த பையனை பார்த்துக்கிறாங்க. இந்த பையன் யாருன்னு பிரபு கேட்கும்போது சொந்தக்கார பையன்தான், என் தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்ல, சரி அவனையும் விருந்து கூடுங்க அப்படிங்கும்போது அவனை கூப்பிட்டு கேட்டால், நான் விளையாடிங்கிறேன், விளையாடி முடிச்சுட்டு வரேன், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, சரி ஓகே அட்ரஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு விருந்துக்கு போயிட்டாங்க. விருந்து போயிட்டு விருந்து போன குஷியில் மாமா என்ன பண்ணிட்டாரு, தங்கச்சி பையன் வரேன்னு சொன்னானே அவன் வரலையேங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இவர் பாட்டுக்கு மறந்துட்டு விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. விருந்து சாப்பிடும்போது உள்கதை பூட்டு வெளியே காவலுக்கு வேட்டை நாய் ஒன்று இருக்கும் அவங்கக்கிட்ட, அந்த வேட்டை நாயை போட்டுடுறாங்க. அந்த வேட்டை நாய் என்ன பண்ணுது, காவல் காத்துங்குது. அந்த டைமில் பார்த்து நம்ம பையன் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேட்டை நாயை அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு. குறைச்ச உடனே என்ன பண்ணோம், இவன் மயந்து போனோம்ல, மயந்து போயிருந்தால் அந்த நாய் கம்முன்னு இருக்கும். இவன் பயப்படாதோ, என்னடா நான் குறைச்சே பயப்பட மாட்டேன், உனக்கு அவ்வளோ திமுறா, அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அவனை கடிக்க போகுது. கடிக்க போகும்போது அவன் கையில் ஆக்கி ஆளும் ஆக்கி பேட்டும் ஒரு பாலும் வச்சுருந்தான். அதை வந்து பாலை தூக்கி போட்டு ஆக்கி பேட்டால் அடித்தான். நாயோட வாயில் போய் உள்ளே பூந்துக்குச்சு. அந்த பேட்டை வச்சு குத்து குத்துன்னு குத்தி உள்ளே தள்ளிட்டான். உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல அந்த பாலுக்கு. நாயால் ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்து அந்த ஆக்கி பேட்டை வச்சு ரெண்டு மூணு அடி போட்டு நாயை கொன்னே போட்டான் படுவாய் பையன். இவன் கொண்டுட்டான். இந்த சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த எல்லாரும் பார்த்துட்டு, அடப்பாவி நாயை கொண்டு போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஒரு பக்கம், கத்தை நம்மால் ஆஹா நாயை கொன்று வீரனாயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சந்தோஷப்படுறாப்ப. அவன் சொல்கிறான், இந்த நாயை நான் கொல்லனா இந்த நாய் என்ன கொண்டு இருக்கும், அப்புறம் நான் நாய் மாரி செத்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி சரி இன்னும் நான் ஒரு நாய்க்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இனிமேல் என் வீட்டை நாய் மாரி யாரு காவகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி பரவாயில்ல பரவாயில்ல நானே நாய் மாரி காவ காக்கிறேன், உங்களுக்கு ஒரு புது நாய் வர வரைக்கும், நீங்கள் வளர்த்து எடுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவங்க வீட்டை காவ காக்க ஆரம்பிச்சிடுறான். காவ காத்துக்கிட்டு அவன் பின்னால் பெரிய வீரன் ஆயிடுறான். வீரன் ஆகி நல்லபடியாக வீட்டையும் காவ காத்துக்கிட்டு இருக்கான், அந்த நாட்டையும் காவ காத்துக்கிட்டு இருக்கான். இது இந்த வேட்டைக்காரனாயோட காவக்கார கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.